வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொங்கல் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூல்லாம் ஒரு ஓப்பன் ஆகிடுச்சு. பட் நமக்கு இன்னும் லீவ் மோட்லேருந்தே நம்ம வெளியே வரல. ஸோ சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெடி பண்ணியிருக்கேன், அதுதான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா தோசை, வேர்க்கடலை சட்னி. அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா புதினா சாதம், அது கூட பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ராபெரிஸ் வீட்டில் இருந்தது. ஸோ ஸ்ட்ராபெரி கையலுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து அதையும் நான் வந்து ஸ்நாக்ஸ்க்கு வச்சுட்டேன். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் கையலோட லஞ்ச் பாக்ஸும் ரெடி பண்ணி கிளப்பியாச்சு. இப்போ மத்தியானம் நான் வந்து லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்கிறேன். இப்போ மத்தியானம் பொரியல்லாம் எதுவும் செய்யலை. ஸோ அதனால் என்னென்னா முட்டை ஆம்லெட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு முட்டையை உடச்சி ஊற்றி சிம்பிளாக வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு போட்டு கலக்கிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் எல்லாத்தையும் போட்டு நல்லா அடிச்சுட்டு ரெண்டு முட்டை ஆம்லெட் போட்டு ரெடி பண்ணியாச்சு. மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து லஞ்ச் முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய் எதுவும் நம்ம வந்து பொரியல் பண்ணல, முட்டை ஆம்லெட் மட்டும் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன். மத்தியானம் லஞ்ச் என்னன்னு பார்த்திங்கன்னா சுட சுட சாதம் ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு கோஸ் போட்டு கூட்டு பண்ணியிருந்தோம், நல்லா சுட சுட கம கமன் ஆவி பறக்க அதுவும் ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஸ்பெஷல் தாளிக்காத மிளகு ரசம். அப்புறம் காலையில் வந்து கயலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண புதினா சாதமும் கொஞ்சம் இருந்தது, அதோட பார்த்திங்கன்னா ஆம்லெட். திரும்ப இன்னொரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ஐடியாஸோடு பார்க்கலாம்.